தமிழால் இணைந்தவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஜிபி. இன்றைய காணொலியில நாம பார்க்க போறது கடந்த காணொலியின் தொடர்ச்சியத்தான். கடந்த காணொலிகள்ல நாம 11 வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 6 துணையீடுகள் 1 கருத்தியல் மற்றும் பயிற்சி கணக்கு எண் 1 தீர்வுகளை பார்த்தோம். இந்த காணொலிகள்ல நாம பயிற்சி கணக்கு எண் 2 மற்றும் 3 தீர்வை பார்க்க போறோம். கடந்த காணொலிகளை நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா, மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி முந்தைய காணொலியை போய் பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க, கணக்கு படிச்சுட்டு அந்த கணக்குக்கான தீர்வுகளை பார்த்தரலாம். பயிற்சி கணக்கு எண் 2, பின்வரும் நடவடிக்கைகளை எழுதுபொருள் வியாபாரம் செய்யும் ராம் நிறுவனத்தின் விற்பனை ஏட்டில் பதிவு செய்க. 2017 ஜனவரி 1 அன்புவிற்கு கடனுக்கு விற்றது ரீம் 1 ₹150 வீதம், 20 ரீம்கள் வெள்ளைத்தாள். ஜனவரி 2 ஜெகதீஷ் நிறுவனத்திற்கு 1 டஜன் ₹360 வீதம், 6 டஜன்கள் எழுதுகோள் கடனுக்கு விற்றது. ஜனவரி 10 பழைய செய்தித்தாளை ரொக்கத்திற்கு விற்றது ₹620. ஜனவரி 15 இளங்கோவிற்கு கடனுக்கு விற்றது ₹170 வீதம், 10 ஓவிய அட்டைகள். ஜனவரி 20 கனி விற்பனையகத்திற்கு ₹1,1520 வீதம், 4 எழுதுகோள்களை ரொக்கத்திற்கு விற்றது. சோ, கணக்கு படிச்சுட்டோம். இப்ப இந்த கணக்குக்கான தீர்வுகளை பார்க்க போறோம். இந்த காணொலியை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த காணொலியில நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களை முழுமையா வந்து சேரும். வாங்க, காணொலிக்குள்ள இணைந்து பயணிக்கலாம். கணக்கு நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நாம இப்ப இந்த கணக்குக்கான தீர்வுகளை பார்க்க போறோம். தீர்வை பாக்குறதுக்கு முன்னாடி, துணையீடுகள் தயாரிக்கும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய நினைவு குறிப்புகளை நாம ஒரு தடவை பார்த்தரலாம். குறிப்பு 1, துணையீடுகளை பொறுத்தவரை கடன் நடவடிக்கைகள் மட்டுமே பதிவு செய்யப்படும். குறிப்பு 2, ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் துணையீடுகளில் பதிவு செய்யப்பட மாட்டாது. குறிப்பு 3, ஒரு வியாபார நிறுவனம் சொத்துக்களை வாங்கினாலோ விற்பனை செய்தாலோ சொத்துக்கள் தொடர்பான நடவடிக்கைகள் துணையீடுகளில் பதிவு செய்ய கூடாது. இந்த 3 தான் துணையீடுகள் தயாரிக்கும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். இந்த குறிப்புகளை நீங்க நினைவுல வச்சுக்கிட்டு துணையீடுகள் தயாரிச்சீங்கன்னா துணையீடுகள்ல உங்களுக்கு எந்த தவறும் ஏற்படாது. புரியுதுங்களா? சோ, இப்ப நாம பயிற்சி கணக்கு எண் 2 தீர்வுகளை பார்க்க போறோம். கணக்குகளை படிச்சு பார்க்கும் பொழுது நம்மள விற்பனை ஏடு தயாரிக்க சொல்லியிருந்தாங்க. சோ, துணையீடுகளை நாம முதல்ல தயாரிக்கணும் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் அந்த கணக்குக்கான தலைப்பு மற்றும் காலங்களை எழுதணும். பாருங்க, இந்த 2 கணக்குக்கான தலைப்பை வந்து நான் முன்கூட்டியே எழுதியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இப்ப விரிவா சொல்ல போறேன். கவனமா பாருங்க. இந்த கணக்கு ராமினுடைய நிறுவனத்தை அடிப்படையாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட கணக்கு. அதனால ராம் எழுதுபொருள் நிறுவனத்தின் ஏடுகளில் விற்பனை ஏடு அப்படின்னு நாம தலைப்பை உருவாக்கி இருக்கோம். புரியுதுங்களா? அடுத்தது, கொள்முதல் ஏட்டுக்கு என்ன காலங்கள் நாம பிரிச்சு அதற்கு பெயரிட்டோமோ அதே போல விற்பனை ஏட்டிற்கும் அதே காலங்கள் பிரித்து அதே பெயர்களை தான் இட்டிருக்கோம். எந்த விதமான மாறுதல்களும் கிடையாது. முதல் காலம் நாள், 2 காலம் விற்பனை, 3 காலம் இடாப்பு எண், 4 காலம் பெயரிட்ட பக்க எண், 5 காலம் தொகை. தொகையை நாம கொள்முதல் ஏட்டுல 2 பிரிச்சிருந்தோம் இல்லையா, அதே போல இங்கேயும் விளக்கம் மற்றும் கொள்முதல் அப்படின்னு நாம 2 பிரிக்கிறோம். புரியுதுங்களா? சோ, நாம இப்ப விற்பனை ஏட்டுக்கான தலைப்பு மற்றும் காலங்களை உருவாக்கிக்கிட்டோம். அடுத்தது நாம இப்ப இந்த கணக்குக்கான தீர்வுகளை பார்க்க போறோம். பாத்திரலாங்களா? 2017 ஜனவரி 1 அன்று அன்புவிற்கு கடனுக்கு விற்றது ரிம் 1 ₹150 வீதம், 20 ரிம்கள் வெள்ளைத்தாள். சோ, முதல் நடவடிக்கை அன்புக்கு கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. சோ, துணையீடுகள்ல கடனுக்கு ஒரு நடவடிக்கை நடந்திருந்தாவே அந்த நடவடிக்கையை நாம கண்ணை மூடிட்டு பதிவு செஞ்சிடலாம். சோ, முதல் நடவடிக்கை கடன் நடவடிக்கை அப்படிங்கிறதுனால அந்த நடவடிக்கையை நாம தாராளமா விற்பனை ஏட்ல பதிவு செஞ்சிடலாம். புரியுதுங்களா? முதல் நடவடிக்கைக்கான தேதி 1/1/2017. சோ, இதை 4 காலத்துல நாம எழுதிக்கணும். அடுத்தது, என்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அந்த தகவல்களை நாம விவரம் காலத்துல எழுதணும். புரியுதுங்களா? அன்புவிற்கு கடனுக்கு சரக்கு விற்றது ரீம் 1 ₹150 வீதம், 20 ரீம்கள் வெள்ளைத்தாள். சோ, அன்புக்கு நாம
ஒரு ரீம் 150 வீதம் 20 ரீம் வெள்ளைத்தாள்களை வந்து நாம விற்பனை செஞ்சிருக்கோம். புரியுதுங்களா? சோ அப்ப 20 ரீம்களுக்கான தொகை எவ்வளவு அப்படிங்கறத நாம அடுத்தது கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரீமுக்குண்டான விலைய நாம எத்தனை ரீம்கள் வாங்கியிருக்கோமோ அதால பெருக்கணும். சோ நாம இன்னைக்கு 20 ரீம்கள் வாங்கியிருக்கோம். அந்த 20 ரீம்களை ஒரு ரீமுடைய விலையால பெருக்கணும். சோ 20 பெருக்கல் 150 20 பெருக்கல் 150 இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 15 2 30 மீதி 2 சைபர் 3000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது ஜனவரி 2 ஜெகதீஷ் நிறுவனத்திற்கு 1 டஜன் 360 வீதம் 6 டஜன் எழுதுகோள்கள் கடனுக்கு விற்றது. சோ ஜெகதீஷ் நிறுவனத்துக்கு நாம கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். கடனுக்கு விற்பனை செஞ்சாவே அந்த நடவடிக்கையை நாம துணை ஏட்டுல கட்டாயமா என்ன பண்ணணும்? எழுதணும். சோ எழுதிடலாமா? 2வது நடவடிக்கைக்கான தேதி 2/1/2017. புரியுதுங்களா? அடுத்தது விவரம் காலத்துல என்ன எழுதணும்? கணக்கில் என்ன தகவல் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த தகவலை அப்படியே நாம எழுதிக்கலாம். ஜெகதீஷ் நிறுவனத்திற்கு எழுதுகோள் கடனாக விற்றது. ஒரு டஜன் ரூபாய் 360 வீதம் 6 டஜன்கள். எத்தனை டஜன்கள்? 6 டஜன் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க? விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்ப நாம ஜெகதீஷ்க்கு விற்பனை செய்த 6 டஜனுக்கு மொத்த விலை எவ்வளவு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 6 டஜனுக்கு உண்டான விலையை கண்டுபிடிக்கணுமா என்ன பண்ணணும்? 6 பெருக்கல் 1 டஜனுக்கான விலை எவ்வளவு? 360 ரூபாய். சோ 6 டஜனை 1 டஜனுக்கான விலையால வந்து நாம என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்படி பெருக்கணும் அப்படின்னா எவ்வளவு ரூபாய் வரும் நமக்கு? 6 பெருக்கல் 360 பெருக்கணும்னா நமக்கு 2160 ரூபாய் கிடைக்கும். அந்த 2160 ரூபாயை நாம மொத்தம் காலத்துல எழுதிக்கணும். புரியுதுங்களா? சோ 2160 மொத்தம் காலத்துல வந்து நாம எழுதிடலாம். புரியுதுங்களா? சோ 2வது நடவடிக்கை நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்தது நாம இப்ப 3வது நடவடிக்கைய பார்க்கலாம். ஜனவரி 10 பழைய செய்தித்தாள்கள் ரொக்கத்திற்கு விற்றது 620. சோ இந்த நடவடிக்கைகள்ல பாருங்க, தெளிவா கொடுத்திருக்காங்க பழைய செய்தித்தாள்களை ரொக்கத்திற்கு விற்றது அப்படின்னு. ரொக்கத்திற்கு ஒரு நடவடிக்கை வந்தது அப்படின்னா அந்த நடவடிக்கையை நாம துணை ஏடுகளில் பதிவு செய்ய கூடாது அப்படிங்கறத அவன் நினைவு குறிப்புகள்ல பார்த்தோம். அப்போ இந்த நடவடிக்கை ரொக்கத்துல நடந்திருக்கிறதுனால இந்த நடவடிக்கையை நாம பதிவு செய்ய கூடாது. புரியுதுங்களா? அடுத்தது 4வது நடவடிக்கை ஜனவரி 15 இளங்கோவிற்கு கடனுக்கு விற்றது 1/170 வீதம் 10 ஓவிய அட்டைகள். சோ இளங்கோவுக்கு நாம கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப தாராளமா இந்த நடவடிக்கையை நாம விற்பனை ஏட்டுல எழுதலாம். இந்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை? கடன் நடவடிக்கை. புரியுதுங்களா? சோ மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நினைவுபடுத்திடுறேன், ரொக்க நடவடிக்கைகளை நாம துணை ஏடுகள்ல எங்கேயும் எழுதிடக்கூடாது, கடன் நடவடிக்கைகளை மட்டும்தான் நாம எழுத வேண்டும். புரியுதுங்களா? சோ 4வது நடவடிக்கைக்கான தேதி 15/1/2017. புரியுதுங்களா? என்ன விவரம் காலத்தில் எழுத போறோம்? இளங்கோவிற்கு கடனுக்கு விற்றது ரூபாய் 170 வீதம் 10 ஓவிய அட்டைகள். சோ இளங்கோவுக்கு நம்ம 10 ஓவிய அட்டைகள் வித்திருக்கிறோம். ஒரு அட்டையோட விலை எவ்வளவு? 170 ரூபாய். புரியுதுங்களா? சோ அப்ப 10 அட்டைக்கான விலை என்ன அப்படிங்கறத அடுத்தது நாம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாங்களா? அட்டைகளை ஒரு அட்டைக்கான விலையால பெருக்கணும் அப்படின்னம்னா நமக்கு 10 அட்டைக்கான விலை வந்து கிடைச்சிரும். சோ 10 × 170 1700 ரூபாய். புரியுதுங்களா? சோ அப்ப இளங்கோவுக்கு விற்ற 10 ஓவிய அட்டைகளுடைய மதிப்பு 1700 ரூபாய். அந்த 1700 ரூபாயை நாம எங்க எழுதிடணும்? மொத்தம் காலத்துல வந்து எழுதிடணும். புரியுதுங்களா? ரைட். இதோட 4வது நடவடிக்கை முடியுது. அடுத்தது 5வது நடவடிக்கையை பார்த்தரலாம். ஜனவரி 20 அன்று கனி விற்பனையகத்திற்கு 1 ரூபாய் 1520 வீதம் 4 எழுது மேசைகளை ரொக்கத்திற்கு விற்றது.
சோ மீண்டும் கனி விற்பனையகத்திற்கு நாம ரொக்கத்திற்கு விற்பனை செஞ்சிருக்கோம். சோ ரொக்கத்துக்கு விற்பனை செஞ்சோம் அப்படின்னா ரொக்கம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை துணையீடுகளில் எழுத கூடாது. அப்ப இந்த நடவடிக்கை ரொக்கமா இருக்கிறதுனால இந்த நடவடிக்கையை நாம விற்பனை ஏடுகள்ல எழுத கூடாது. புரியுதுங்களா? சோ இந்த நடவடிக்கையோட கணக்கு வந்து நிறைவடையுது. சோ அப்ப அடுத்தது நாம என்ன பண்ணணும், இந்த கணக்குகளுக்கான மொத்த விற்பனை தொகை எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? விற்பனை தொகை நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம், மொத்தம் காலத்துல இருக்கக்கூடிய எல்லா தொகையும் கூட்டி எழுதணும்னா அதுதான் விற்பனைக்கான மொத்த தொகை. புரியுதுங்களா? சோ ஒரு 3000, ஒரு 2160, ஒரு 1700, இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னம்னா நமக்கு 6860 ரூபாய் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த 6860 ரூபாய் தான் விற்பனை ஏட்டினுடைய மொத்தம். புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல நாம என்ன எழுதணும், விற்பனை அப்படின்னு எழுதி பிராக்கெட்ல வா அப்படின்னு எழுதணும். ஏன் வா அப்படின்னு எழுதுறோம்னா விற்பனை கணக்கு என்னைக்குமே எந்த இருப்பதான் காட்டும், வரவு இருப்பதான் காட்டும். இதை நாம எங்க கத்துக்கிட்டோம், போன சாப்டர்ல இருப்பாய்வு அப்படின்னு ஒரு சாப்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த இருப்பாய்வு சாப்டர்ல விற்பனை எந்த பக்கம் வந்துச்சு, வரவு பக்கம் வந்தது இல்லையா, அதை குறிக்கிறது தான் இந்த வா அப்படிங்கிற வார்த்தை. புரியுதுங்களா? சோ இருப்பாய்வு நீங்க என்ன பாக்கல அப்படின்னம்னா அதுக்கான லிங்கையும் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், தேவையானவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இருப்பாய்வுக்கான கணக்குகளுக்கு தீர்வுகளை பார்த்துட்டு வந்துருங்க. புரியுதுங்களா? சோ பயிற்சி கணக்கு எண் 2க்கான தீர்வை நாம பார்த்துட்டோம். அடுத்தது நாம இப்ப பயிற்சி கணக்கு எண் 3க்கான தீர்வுகளை பார்க்க போறோம். கவனமா பாருங்க, இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்தை கட்டாயமா பதிவிடுவீங்க. நீங்க பதிவிடக்கூடிய கமெண்ட் எங்களை உற்சாகமூட்டக்கூடியதா இருக்கும். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நாம இப்ப பார்க்க போறது பயிற்சி கணக்கு எண் 3.